நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மன அழுத்தம் அதனால என்னெல்லாம் பிரச்சனை அதில இருந்து நாம எப்படி கிரேட் இன்வோகேஷன் மூலமா வெளியில வரது அத பத்தி தான் நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து மனச பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நாம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம் எதை பற்றி தீவிரமாக மனம் நினைக்கிறதோ அதுவாகவே மாறி விடுவது மனதின் இயல்பாகும் சுவாமி சுவாமி சிவானந்தா இவங்க வந்து சொல்றாங்க அதாவது நாம எதையாவது பற்றி நம்ம கண்டினியூஸா நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம வந்து அதாவே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக படமொழி அது என்ன சொல்றா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ நினைப்பது போல் நீ ஆவாய் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவேதான் நாம என்ன செய்யறோம்னா ஆகிறோம் இப்ப நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மன சோர்வுடைய நோயாளிகளுக்கு நல்ல தியானம் செய்பவர்களே அதாவது மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷனா இருக்கிறாங்க இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெடிடேட் பண்ணக்கூடிய பீப்புள் ஆனா இவங்க எதை நோக்கி தியானம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவான எமோஷனை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா டெய்லி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க அப்ப மேல என்ன சொல்றாங்க நாம என்ன நினைக்கிறோமோ நாம அதான் ஆவோம் அப்ப இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவாவே யோசிச்சுட்டே இருக்கிறனால இவங்க எப்படி ஆயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவா ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம மாஸ்டர் வந்து சொல்றாங்க அப்போ நீங்க யாருக்காவது ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹீலிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லி கொடுக்கணுமா பாசிட்டிவான உணர்வுகளோட எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம முதல்ல கத்து கொடுக்கணும் அப்படிங்கறத மாஸ்டர் என்ன செய்யறாங்கன்னா இன்சிஸ்ட் பண்றாங்க இப்ப இந்த நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கல் பாடி அளவுல நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் ரீதியா நம்ம எப்படி இருக்கோம்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம் இப்ப பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வயதானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏர் பிராணால வந்து ஏர் வந்து அந்த எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்ப அவங்களால வந்து என்ன செய்ய முடியாதுன்னா நிறைய எனர்ஜி எடுக்க முடியாததுனால அந்த குளிர்காலம் வந்தாலே இந்த ஏஜ்டான பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா என்ன செய்வாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இல்னஸ் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கு கண்டினியூஸா நம்மளுடைய உடம்பு படுத்திட்டே இருந்தது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா எந்த எனர்ஜிக்குள்ள போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா நம்ம என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாடியில நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் அதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் ரீதியா நம்ம எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்ததுன்னு வைங்களேன் அது மூலியமா நம்மளுடைய தன்னம்பிக்கை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருதுன்னா போயிடுது எப்ப வந்து ஒரு பர்சனுக்கு வந்து தன்னுடைய தன்னம்பிக்கை போகிறது மூலியமாகவும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா நிறைய வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க தன்னை வந்து ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் தன்னை ரொம்ப குறைவா மதிப்பிட்டுட்டு தன்னைத்தானே குறை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மனிதர் வந்து எதுக்குள்ள போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிலர் வந்து அவங்கள பத்தி எதுவுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆனா இவங்களாவே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கற்பனை பண்ணிக்குவாங்க என்னை பத்தி நிறைய அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி நினைக்கிறாங்களோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே இந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சுக்குவாங்கன்னா அவங்களே அவங்களை என்ன செஞ்சுக்குவாங்கன்னா வருத்திக்கிடுவாங்க வருத்த வருத்த ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜிக்குள்ள இவங்க என்ன செஞ்சுட்டே இருக்காங்கன்னா போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த பிசிக்கல் அளவுல நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் இல்லையா இந்த பிசிக்கல் அளவுல பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கு அப்படின்னா நம்ம உடம்ப சுத்தி ஆரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த எனர்ஜி பாடியில வந்து பிராணா எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிசிக்கல் அளவுல சோர்வா இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் இருக்கும் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரீதியா சிலர் வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க இல்லையா
அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆறாக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்ராஸ் இருக்கும். அந்த சக்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அந்த சக்ரா வந்து இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த சக்ராவால சரியா இயங்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சக்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் என்ன செய்யும்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். இந்த இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்ராவுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும் போது இந்த சக்ராவால என்ன செய்ய முடியாதுன்னா சரியா இயங்க முடியாது. இதுதான் இவங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு நாலு விதமான ஒரு பயிற்சியை வந்து என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. முதல் பயிற்சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து எக்ஸசைஸ் வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பா பண்ணணும், ரெகுலரா பண்ணணும். இப்ப நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் இருக்கு. நீங்க வந்து நெட்ல போய் போட்டீங்கனாலே வரும், பிராணிக் ஹீலிங்ல எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே வரும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, நம்ம உடம்ப சுத்தி ஆறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ஆறாக்குள்ள நம்ம யூஸ் பண்ண பிராணாசக்தி வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். இந்த யூஸ் பண்ண பிராணாசக்தி வந்து நம்ம உடம்ப விட்டு என்ன செய்யணும்னா கரெக்டா வெளியில போகணும். வெளியில போனா மட்டும்தான் நம்மளால வந்து ஃப்ரெஷ்ஷான பிராணா வந்து நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்ய முடியும்னா எடுக்க முடியும். அப்போ இந்த ஃப்ரெஷ் இந்த யூஸ்டு பிராணா வந்து எப்போ போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்னா போயிடும். நம்ம பிராணிக் ஹீலிங்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வரிசையா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு, அப்புறம் கழுத்து, அது மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா லைனா கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம அந்த ஸ்டெப்ஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆறால இருந்து கரெக்டா என்ன செய்யும்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அதை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய யூஸ்டு பிராணா வந்து என்ன செஞ்சோம்னா போயிடும். அந்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 3 செட் எக்ஸசைஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். 1 செட் எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா பத்தாது. அதனால 3 செட் எக்ஸசைஸ் வந்து பண்ணும் போது நல்ல என்ன ஆயிடுதுன்னா கிளீன் ஆயிடுது. அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கக்கூடிய நபர்களுடைய எனர்ஜி பாடியில எனர்ஜி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்ப நம்ம இப்ப என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய யூஸ்டப் பிராணா அப்ப வெளியில போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜி பாடி என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, நேச்சர்ல இருந்து எனர்ஜி என்ன செஞ்சுக்கணும்னா எடுத்துக்கும். எடுத்துக்கிடும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிராணா எனர்ஜி வந்து என்ன செஞ்சிடும்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்ட் ஆயிடுது. செகண்ட் கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சக்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அதை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து ஒரு மெடிடேஷன் கைடு பண்ணிருக்காங்க. அந்த மெடிடேஷனை நம்ம பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சக்ராஸ் வந்து என்ன ஆயிடும்னா சரியாயிடும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 மேஜர் சக்ராஸ் இருக்கு. அதுல 2 சக்ராஸ் வழியா தான் நம்மளுக்கு வந்து டிவைன் எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா நல்ல ஃப்ளோ ஆகும். இந்த 2 சக்ராவையும் கிராண்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப எளிமையான முறையில என்ன செய்யறாங்கன்னா ஓபன் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைடட் மெடிடேஷன் தான். நீங்க இதையும் வந்து கூகுள்ல வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்து நம்ம அப்படி பண்ணினாலே போதும். அப்போ அந்த 2 சக்ராஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா ஆக்டிவேட் ஆயிடுது. ஆக்டிவேட் ஆன உடனே நம்மளுக்குள்ள வந்து டிவைன் எனர்ஜி வந்து நிறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். டிவைன் எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா சுய உணர்வு இருக்கு. அது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆறால இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அது என்ன செஞ்சிடும்னா பிரேக் பண்ணிடும். அப்ப நம்ம ஆறா வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்ராஸ்லயும் நம்மளுக்கு நிறைய விதங்கள் வந்து பதிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் எனர்ஜி எல்லாம் சக்ராஸ்ல இருக்கும். அப்ப இந்த டிவைன் எனர்ஜி வந்து நம்மளுடைய சக்ராஸ் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணனால சக்ரா வந்து எப்படி ஆயிடும் பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ்க்கு என்ன செஞ்சோம்னா வந்துடும். அப்போ அந்த நபர் வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன செஞ்சுவாங்கன்னா ஈஸியா வெளியில வந்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி மாஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்டமன் பிரீத் வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்டமன் பிரீத் பண்ணும் போது நம்ம பாடியோடைய பிராணா எனர்ஜி வந்து பல மடங்கா என்ன செஞ்சோம்னா இன்க்ரீஸ் ஆயிடும். நம்ம யூஸ்வலா நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா செஸ்ட் பிரீத் தான் நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து டவுட்டா இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கையை வந்து உங்க செஸ்ட்ல வச்சுக்கோங்க,
இன்னொரு கையை வந்து உங்க அப்டமன்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து உங்களுடைய பிரீத்தை வந்து அப்படியே மெதுவா கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எது வந்து மேல போய் கீழே இறங்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து ஃபீல் பண்ணுவீங்க, செஸ்ட் பகுதியில வந்து உங்க கை வந்து என்ன செய்யும்னா மேல போய் கீழே வரும். சிலருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வயிறு பக்கம் வந்து மேல போய் என்ன செய்யும்னா கீழே வரும். ஆக்சுவலா ப்ராப்பரான பிரீத்திங் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து அடிவயிறு மூலமா சுவாசிக்கிறது தான் ப்ராப்பரான பிரீத்திங். இப்ப நம்ம வந்து ஒரு பலூன் எடுத்து ஊதுறோம்னு வச்சுக்கோங்களேன், காத்து உள்ள போனோம்னா பலூன் என்ன ஆகுதுன்னா பெருசாகுது. அதே மாதிரிதான் நம்ம இன்ஹேல் பண்ணும் போது நம்மளுடைய வயிறு வந்து என்ன ஆகும்னா பெருசாகணும், எக்ஸ்ஹேல் பண்ணும் போது நம்மளுடைய வயிறு வந்து என்ன செய்யணும்னா உள்ள போகணும். இதுக்காண்டி நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ்டா காமா தான் நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா மெதுவா இன்ஹேல் பண்ணும் போது நம்ம என்ன செய்யணும்னா உங்க கையை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா வயிற்று பகுதியில கையை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம வயிறு வழியா தான் சுவாசிக்கிறோமா இல்ல வந்து நம்ம வந்து செஸ்ட் பகுதியில சுவாசிக்கிறோமா அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப எமோஷனா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரீத்தே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பட பட படங்கள்லாம் இருக்கும். நீங்க அதை நல்லா எல்லாருமே என்ன செஞ்சிருப்பீங்கன்னா கவனிச்சிருப்போம். இந்த அப்டமன் பிரீத் பண்ணும்போது நம்மளுடைய எமோஷன் வந்து என்ன ஆகுதுன்னா நல்லா காம் ஆயிடும். பிளஸ் நம்மளால வந்து என்ன செய்ய முடியும்னா நிறைய பிராணா எனர்ஜியும் நம்ம உடம்புல வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீத் வந்து இன்ஹேலு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸேல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட். இது மாதிரி நம்ம எத்தனை செட்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12 செட்டு வந்து நம்ம வந்து பண்ணணும். டெய்லி வந்து மார்னிங் வந்து என்ன செய்யணும்னா பண்ணணும். இதை நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் நம்ம நல்ல ரிசல்ட் வந்து என்ன செய்வோம்னா பார்ப்போம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்டமன் பிரீத் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த நபர் வந்து அவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றியும் மற்றவங்கள பற்றியும் நல்ல சிந்தனையை வந்து என்ன செஞ்சுக்கணும்னா வளர்த்துக்கிடணும். இதுதான் மாஸ்டர் வந்து இதில் ரொம்ப ரொம்ப என்ன செஞ்சுருக்காங்கன்னா முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நல்ல தாட் வந்து அவங்கள பற்றியும் இருக்கணும், அடுத்தவங்களை பற்றியும் இருக்கணும். தன்னை பற்றின நல்ல எமோஷன் இருக்கணும், ப்ளஸ் அடுத்தவங்களை பற்றின நல்ல எமோஷன் வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். அது இல்லாமல் இவங்க என்னதான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினாலுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா கொடுக்க முடியாது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்தவங்க வந்து சாதாரணமாக பேசினா கூட இவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தவறாக தான் என்ன செஞ்சுக்குவாங்கன்னா எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி தன்னைத்தானே வந்து என்ன செஞ்சுக்குவாங்கன்னா அவங்க சில தவறுகள் செஞ்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் நான் அப்படி பண்ணிட்டேனோ அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரிலாம் ஷெல்ஃப் ஆகும் வந்து என்ன செஞ்சுக்குவாங்கன்னா நிறைய பண்ணிக்குவாங்க, நான் கரெக்டா இல்லையோ அது மாதிரிலாம் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கள பத்தின வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரைட்டான தாட்டை வந்து அவங்க என்ன செய்யணும்னா கொண்டுட்டு வரணும். அவங்கள அவங்க என்ன செஞ்சுக்கணும்னா ஏத்துக்கிடணும், நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் நல்ல விதமாக தான் எல்லாமே பண்றேன், என் லைஃப்பை நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் அவங்க என்ன செய்யணும்னா நினைச்சுக்கிடணும். இதுக்கு வந்து மாஸ்டர் வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஒரு உறுதிமொழி மாதிரி அவங்கள வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா டெய்லி சொல்ல சொல்றாங்க, அஃபர்மேஷன் மாதிரி தன்னை பற்றிய ஒரு நல்ல விஷயங்களா ஒரு மூணு வாக்கியம் வந்து என்ன செஞ்சுக்கணும்னா அவங்க சொல்லிக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு உருவகப்படுத்தி பார்க்கணும், தான் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி அவங்க வந்து என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு பழக்கத்துக்கு அவங்க என்ன செய்யணும்னா கொண்டுட்டு வரணும். அப்ப ரெகுலரா இந்த விஷயத்த வந்து அவங்க என்ன செய்யணும்னா பண்ணணும். எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வருதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்னா அதை கேன்சல் பண்ணிட்டு இன்டு மார்க் போட்டுட்டு அந்த தாட்ல வந்து கேன்சல் பண்ணிட்டு இல்ல அவங்க சரியானவங்க தான் அவங்கள பற்றின ஒரு நல்ல தாட்டை என்ன செய்யணும்னா இவங்க நினைக்கணும். இதை பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய முடியும்னா அவங்க வெளியில வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ நம்ம இன்னைக்கு வந்து கிரேட் இன்வெகேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா
ஒரு செட் வந்து நம்ம வேர்ல்டு காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். செகண்ட் செட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா லைட் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளுடைய எனர்ஜி பாடியை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா ஹீல் பண்ணிக்கலாம். நம்ம எனர்ஜி பாடியில இருக்கக்கூடிய இல்னஸஸ் அந்த அந்த விஷயம் எல்லாத்தையும் டாக்ஸின்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா கிளென்ஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லவ் எனர்ஜியால நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய லோ செல்ஃப் எஸ்டீம் பிளஸ் கான்பிடென்ட் இல்லாத தன்மை இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய குட்வில். கடவுளுடைய குட்வில் வரும்போது நம்மளை பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா சரியான சிந்தனையை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கொண்டுட்டு வரலாம். ரைட் தாட். நம்மள உங்களுக்கு வந்து நீ உங்களுக்கே தெரியும் இல்லையா நான் இந்த மூணு விஷயத்துல நான் வந்து பெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மூணு விஷயத்த என்ன செய்யுங்கன்னா நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு பிளஸ் நம்மளை வந்து நம்ம எனர்ஜியை வந்து கடவுளுடைய குட்வில்லோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பேராகிராஃப். ஃபோர்த் பேராகிராஃப் பண்ணும்போது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போற மாதிரியும் கடவுளுடைய குட்வில் எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள நிறைவா இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா விஷுவல் பண்ணலாம். ஃபிஃப்த் பேராகிராஃப் சொல்லும் போது இந்த மூணு எனர்ஜியும் நம்மளை சுத்தி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். தேர்ட் செட் வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா நம்மளுடைய ஏரியாவில் உள்ள கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லோஷ் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோயற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களுடைய ஆறாவிலிருந்து நீக்கப்படுகின்றது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் அன்பு சக்தியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த அன்பு சக்தியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் ரீதியான ஆங்கர் ஹேட்டர் இரிட்டேஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் பென்டப் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களிடம் இருந்து நீக்கப்படுகின்றது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் இந்த கடவுளுடைய குட்வில் ஆனது மிகவும் அற்புதமாக ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுடைய வில் சக்தியானது கடவுளுடைய வில் சக்தியோட நல்ல கனெக்ட் ஆகுது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. From the center which we call the human race with the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த மூணு எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் உள்ள ஒவ்வொரு மக்களை சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. ஓம் ஓம்.
இப்போ நம்மளுக்கு அப்படியே பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. இப்போ நம்மளுடைய எனர்ஜி பாடிக்குள் இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய எனர்ஜி பாடியில் ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலோ இல்லை ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்தாலோ அந்த இடத்துக்குள் இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல பெயின் இருந்தது அப்படின்னா அந்த பெயின்குள்ள இந்த ஒளியானது ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மளுடைய எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் நம்மளுடைய எனர்ஜி பாடியிலிருந்து முழுமையாக நீக்குவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒளியானது நம்மளுடைய எனர்ஜி பாடியுடைய முகம் முழுவதுமாக அப்படியே ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய வயிற்றுப்பகுதி, நம்மளுடைய தொடைப்பகுதி, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் நம்மளுடைய எனர்ஜி பாடியிலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. இப்போ நம்மளுடைய எனர்ஜி பாடிக்குள்ள இந்த அன்பு சக்தியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது நம்மளுடைய எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய சக்ராஸ் பிளஸ் நாடிஸ் எல்லா இடத்துக்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இந்த அன்பு சக்தியானது ரொம்ப அழகாக செல்கிறது. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய லோ செல்ஃப் எஸ்டீம் பிளஸ் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய குணம் இவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ இந்த அன்பு சக்தியானது நம்மளுடைய முகம் முழுவதுமாக பரவுகிறது. நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, இப்போ நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடைப்பகுதி, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய லோ செல்ஃப் எஸ்டீம் ப்ளஸ் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான குணம், தன்னம்பிக்கை கம்மியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான குணங்கள் அவை அனைத்தும் நம்மளுடைய கால் பாதம் வழியாக எனர்ஜி பாடியிலிருந்து அப்படியே முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known answer. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக பிரபஞ்சத்திலிருந்து நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய வில் சக்தியானது கடவுளுடைய வில்லோட மிகவும் அற்புதமாக கனெக்ட் ஆகுது. நம்மளுக்குள்ள நிறைய சுயமரியாதை நம்ம மேலேயே நம்மளுக்கு நிறைய ஏற்படுது. நம்மளை நாமே நம்ம நிறைய அன்பு செலுத்துகிறோம். நம்மளை நாமே ரொம்ப நல்லா விரும்புகிறோம். ப்ளஸ் மற்றவங்களையும் நல்லா விரும்புகிறோம். மற்றவங்க மேலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு எமோஷன், நல்ல ஒரு குட்டான எமோஷன் மட்டுமே நம்மளுக்குள்ள தோன்றுகிறது. கடவுளுடைய விருப்ப சக்தியானது நம்மளுக்குள்ள எல்லா விதமான சக்தியும் நம்மளுக்குள்ள கொடுக்குது. கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய மென்டல் பாடி முழுமையாக இறங்குகிறது. நம்மளுடைய மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடைப்பகுதி, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுடைய ஆரா முழுவதும் நல்ல குட் எமோஷனால் முழுமையாக நிரப்பப்படுகிறது. நல்ல ஷெல்ஃப் லவ் நம்மளை பற்றியும் அடுத்தவங்க மேலேயும் நிறைய அன்பு சக்தி நம்மளுக்குள்ள நிறைய பெருகுது. கடவுளுடைய குட்வில்லால நம்மளுடைய ஆரா முழுவதுமாக நிரம்பி வழிகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where you will dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் நம்மளுடைய எல்லா பாடிஸ்லிருந்தும் நல்ல முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுடைய எனர்ஜி பாடி, நம்மளுடைய எமோஷனல் பாடி, நம்மளுடைய மென்டல் பாடி, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி, இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான லோயர் எமோஷன்ஸும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ கடவுளுடைய குட்வில்லானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய எல்லா பாடிஸ்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி,
நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடை பகுதி, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய லோயர் எமோஷன்ஸ் முழுமையாக நீக்கப்படுகிறது. பிளஸ் நம்மளுக்குள்ள எல்லாமே குட் எமோஷன்ஸும் நம்மளுக்குள்ள நிரப்பப்படுகிறது. செல்ஃப் லவ்வும் பிளஸ் வந்து அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய சரியான கண்ணோட்டம், அவை அனைத்தும் நம்மளுக்குள்ள நிரப்பப்படுகிறது. கடவுளுடைய குட்வில் எனர்ஜியானது நம்மளுக்குள்ள நிரம்பி வழிகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. இது நம்மளை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. ஃபேமிலி மெம்பருக்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் லைட் விதின் தி மைண்ட் ஆஃப் காட் லெட் லைட் ஸ்டீம் ஃபோர்த் இன் டு தி மைண்ட் ஆஃப் எவ்ரி பர்சன் எவ்ரி பீயிங் லெட் லைட் டிசன்ட் ஆன் தி எர்த். நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக, நல்ல ஒளி சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்ராக்குள் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது அவருடைய எனர்ஜி பாடிக்குள் இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இந்த எனர்ஜி பாடியில் அவருக்குள்ள ஏதாவது நோயுற்ற சக்திகள், கிருமிகள் ஏதேனும் இருந்தால் அவை முழுமையாக நீக்கப்படுகிறது. அவருக்கு ஏதேனும் பாடியில் பெயின் சஃபரிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்குள் அந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. முக்கியமா அவருடைய லோயர் சக்ராஸ் முழுவதும் ஒளியினால் நிரப்பப்படுகிறது. அவருடைய லோயர் சக்ராஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான லேசினஸ் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவருக்குள்ள நல்ல ஒரு சுறுசுறுப்பு, எல்லா உற்சாகம் அவை அனைத்தும் முழுமையாக அவருக்குள்ளே கிடைக்கிறது. இப்போ இந்த ஒளியானது மெதுவாக மெதுவாக அவருடைய முகம் முழுவதுமாக பரவுகிறது. அவருடைய கழுத்து பகுதி, அவங்களுடைய மார்பு பகுதி, அவங்களுடைய வயிற்று பகுதி, அவங்களுடைய முதுகு தண்டு, கைகள், தொடை பகுதி, அவங்களுடைய கால் பாதம் வழியாக அவங்களுடைய எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள், கிருமிகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. பாயிண்ட் ஆஃப் லவ் விதின் தி ஹார்ட் ஆஃப் காட் லெட் லவ் ஸ்ட்ரீம் ஃபோர்த் இன் தி ஹார்ட் ஆஃப் எவ்ரி பர்சன் எவ்ரி பீயிங் மே தி கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ரிட்டர்ன் டு எர்த். நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்ராக்குள் ஊடுருவி இறங்குகிறது. இது அவருடைய எமோஷனல் பாடிக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது. எமோஷனல் பாடியில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய லோ செல்ஃப் எஸ்டீம் பிளஸ் குறைவாக மதிப்பிடும் குணம், இது சம்பந்தமான எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவருடைய எமோஷனல் பாடியிலிருந்து நீக்கப்படுகிறது. இந்த சக்தியானது மெதுவாக மெதுவாக அவருடைய அவருடைய முகம், அவருடைய கழுத்து பகுதி, அவருடைய மார்பு பகுதி, நம்ம ஃபேமிலி மெம்பருடைய முதுகு தண்டு, வயிற்று பகுதி, தொடை பகுதி, கால் பாதம் வழியாக பூமிக்குள் அவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான லோயர் எமோஷன்ஸும் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. ஃப்ரம் த சென்டர் வேர் த வில் ஆஃப் காட் இஸ் நோன் லெட் பர்பஸ் கைட் த வில் ஆஃப் எவ்ரி பர்சன் எவ்ரி பீயிங் த பர்பஸ் விஷ் த ஹோலி மாஸ்டர் நோன் அண்ட் சர்வ். நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இப்போ அவருடைய மென்டல் பாடிக்குள்ள இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான லோ செல்ஃப் எஸ்டீம் பிளஸ் லோ குறைவான தன்மைகள் அவை அனைத்தும் அவருடைய மென்டல் பாடியிலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. அவருடைய முகம், அவருடைய கழுத்து பகுதி, அவருடைய மார்பு பகுதி, அவருடைய வயிற்று பகுதி, அவருடைய முதுகு தண்டு, அவருடைய கைகள், அவருடைய கால்கள், தொடைப்பகுதி, அவருடைய கால் பாதம் வழியாக அவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் முழுமையாக நீக்கப்பட்டு அவருக்குள்ள நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது நிறைய நிரம்பி வழிகிறது. அவருக்குள்ள நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய நிரம்பி வழிகிறது. அவர் வந்து தன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நல்ல எண்ணங்கள், நல்ல எமோஷன்ஸ்கள் நிறைய கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள நிறைய டிவைன் எனர்ஜி நிறைய ஃப்ளோ ஆகுது. From the center which we call the human race, let the plan of love and light work out and meet see the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்ம ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்ராக்குள் நல்ல ஊடுருவி இறங்குகிறது.
நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய எல்லா விதமான பாடிஸ்க்குள்ளே இருந்தும் எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவருடைய எனர்ஜி பாடி, அவருடைய எமோஷனல் பாடி, அவருடைய மென்டல் பாடி, அவருடைய ஸ்பிரிச்சுவல் பாடி, எல்லா பாடிஸ்க்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது நல்ல உடுருவி செல்கிறது. இது அவர்களுக்கு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு அவருடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய க்ரௌன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. இது அவரை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Manili, to all the great, great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. Meduva inhale pannikalam, meduva exhale pannikalam, kankale or ponnakiyodu therandhu kollalam.